வெல்கம் டு மாயா பஜார். நிர்மலா கஜேந்திரன். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி தக்காளி பஜ்ஜி. மண் சட்டியில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 2 டீஸ்பூன் கடலெண்ணெய், கடுகு 1 பிஞ்ச் போடுறேன். நம்ம கடையிற எந்த டிஷ்ஷுக்கும் கடுகு நிறைய போடக்கூடாது, கசக்கும். சீரகம் 1 பிஞ்ச், கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், உளுந்தப்பருப்பு 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, வரமிளகாய் 1, பூண்டு 2 பல், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 10. 1 நிமிடம் ஃப்ரையாக மட்டும். தக்காளி 6 பழம் எடுத்துருக்கேன், போட்டுடலாம். நல்லா ஜாம் பதத்துக்கு வணங்கி வரணும், அது வரைக்கும் சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுவோம். தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வரணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். 2-3 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும், இடையில கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் மூடி வச்சா சீக்கிரம் ஆகும், பச்சை வாசனை போகும். முதல்லலாம் நல்லா புளிப்பு சுவையோடு நாட்டு தக்காளி கிடைக்கும், அதெல்லாம் இவ்வளோ லேட் ஆகாது, உடனே ஜாம் பதத்துக்கு வந்துடும். இது வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நல்லா ஜாம் பதத்துக்கு வந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம், 1/2 கப்பு தண்ணி ஊற்றுறேன். மூடி போட்டு வேகட்டும், கடைசியாக உப்பு போட்டுக்கலாம். 1-2 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம நல்லா தக்காளியை ஃப்ரை பண்ணிட்டா ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால தான் அளவாக தண்ணி ஊற்றியிருக்கேன். நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு, தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. கல் உப்பு தேவையான அளவு, மத்தில் கடைஞ்சிருவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஜாம் பதத்துக்கு வந்துருச்சு, கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டின் கொங்கு மண்டலமான மேற்கு மாவட்டங்களில் இந்த தக்காளி பஜ்ஜி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது அவசரமாக 10 நிமிஷத்தில் ஈஸியாகவும் பண்ணக்கூடிய டிஷ்ஷு, முக்கியமாக குழந்தைகளுக்கு இனிப்பு சுவையோடு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.